விவேகமே தெரிவு என்ற தலைப்புக்குள்ள வர்றேன். நான் வந்து ரொம்ப அந்த மாதிரியாக கம்பராமாயணம் முழுவதையும் பேசி அப்படியே வந்து அதெல்லாம் பேசுறது கிடையாது. நாளே பயந்து நறுக்கல் வேற ஒன்றும் கிடையாது. அந்த நறுக்கல் நாலு பயன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம், அதாவது வீரத்திற்கும் விவேகத்திற்கும் ஒரு சின்ன விளக்கம். அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழாசிரியர்களுக்கு குறிப்பாக தெரிஞ்சிருக்கும், சங்க காலம் அப்படின்ற ஒரு காலம் இருக்கு. அதை வந்து வீரயுக காலம் என்றும் அழைப்பார். ஏன்னா அந்த காலத்தில் தமிழர்கள் வீரத்தை பெரிதலை எண்ணினார். பிறகு வீரயுக காலம் முடிஞ்சு சங்க மருத்துவ காலம்னு ஒரு காலம் வருது, அதுதான் நீதிநெறி காலம். ஏன் அப்படின்னு சொன்னால், போரில் வந்து வீரமே பெரிதுன்னு சொல்லி பல பேர் வெட்டி வீழ்த்தி உயிர்களை போய்கிட்டாங்க. பெரிய அக்கப்போர் நடக்கிற அந்த போர் மூலம் மறுபடியும் மாற்றி எழுதணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிநெறி பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் உருவாச்சு. திருக்குறள் நாலடி நான்மணிக்கு தெரிவி ஆசாரக்கவை திருவடகம் என்று பதினேழு கீழ்கணக்கு நூல்களையும் எழுதி சண்டையெல்லாம் வேணாண்டாங்க. சமயோஜித புத்தினாக நீதி நெறிகள் தான் தேவை என்று வரையறுத்தாங்க. அதற்கடுத்து நெறியா சொல்லிக்கிட்டு இருக்கையில வெறும் நீதி அப்பட்டமா சொல்லக்கூடாது, அது கொஞ்சம் அருவோட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லித்தான் பக்தி இலக்கிய காலம் சொல்றது. அந்த பக்தி இலக்கிய தேவாரம் பாசுரங்களை எல்லாம் பாடிட்டு இந்த காலகட்டத்துக்கு அடுத்தபடியாக கிபி பத்தாம் நூற்றாண்டு நூற்றாண்டுலதான் கம்பன் கம்பராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் உள்வாங்கிறாரு. உள்வாங்கி தன்னுடைய தமிழருடைய பண்பாட்டு சூழலுக்கு தகுந்தபடி தன்னுடைய கம்பராமாயணத்தை எழுதையில வீரத்தை கொஞ்சமாக தான் வச்சு எழுதுனார். அதுவும் வீரம் எல்லாம் சும்மா வானலாக மாயாஜல வீரங்களாகத்தான் சொன்னாரு. கொடுத்தவன் கொடுத்த நேரில் பொருது தமிழருடைய வீரமே தனி ஆயுதம் இல்லை அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் சண்டை போற பழைய படங்கள்லாம் பார்த்தா தெரியும், ரெண்டு பேரும் சண்டை போறாங்க வாழை கீழே விழுந்துருச்சுன்னா மறுபடியும் அதே வேலை எடுத்து கொடுத்து இந்த வா சண்டைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வீரம்னா வந்து தமிழர் வீரம். ஆனால் கம்பன் காட்டிய கம்பராமாயணத்துல காட்டிய வீரம் எல்லாம் அப்படி இல்லை. வா இந்திரஜித்து, நீங்க சொன்னீங்களே இந்திரஜித்து, இந்திரஜித்து வந்து நீட்டு மந்திரத்தை ஆண்டு வந்து நீண்டு நீ அதெல்லாம் வந்து மாய வீரங்கள். இந்த மாய வீரங்கள் எல்லாம் இங்க இல்லவே இல்லை. ஆகவே கம்பன் அந்த வீரங்களை எல்லாம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டான். பிறகு அதற்கடுத்து கம்பன் மனிதனும் தெய்வமாகலாம் என்பதற்கு தக்கபடி தெய்வத்தினுடைய கூற்றை கொஞ்சமா எடுத்து வச்சான். சமயோஜித புத்தி கூர்மையை தெளிவை பகுத்தறிவை கம்பன் வந்து அதிகமாக தன்னுடைய கம்பராமாயணத்திலே நிறுத்தி வைத்தான். அதை தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரே ஒரு கூற்றை மட்டும் நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்கல்ல யுத்தகாண்டத்துல தான் அதிக படலம்லாம் இருக்கு அப்படின்னு. அதே யுத்தகாண்டத்துல ராவணன் வரை படலம் ரொம்ப முக்கியமானது, வீரத்தன்மை காட்டக்கூடியது. அதுல வந்து ராவணன் வந்து ராமன் அடித்து வீழ்த்தி அப்படியே இறந்து கிடக்கிறான். ராவணன் பக்கத்துல ராமன் பக்கத்துல எல்லாருமே நிக்கிறாங்க, சந்தோஷம் ராவணன் வீழ்த்திட்டம்னு. விபீஷணன் பக்கத்துல நிக்கிறான், தம்பி ராவணன் தம்பி விபீஷணன் நிக்கிறான். நிக்கையில எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆனால் விபீஷணன் மட்டும் அந்த இடத்துல உடன் பிறந்த அந்த உணர்வு அந்த வலியின் ஈன குரலை அவன் பேசுகின்றான். அந்த இடத்துல என்ன பேசுறேன் அப்படின்னா, போர் மகளே அவன் சொல்லுகின்றான். போர் மகளே, கலைமகளே, புகழ் மகளே, தழுவிய கை. அவன் ராவணனை பார்த்து தழுவிய கை. போராதே கூட சீர்மகளே, திருமகளே, தேவரும் தெரிவு அறிய தெய்வ கற்பின் போர் மகளே. மறுபடியும் போர் மகள் என்று சொல்றான். போர் மகளே தழுவினாய், உயிர் கொடுத்து பலிகொண்ட பிப்பா பின்னே போர் மகளை தழுவினாய், திசையனைத்தும் பனை அறுத்த பனைத்த மார்பால் எழுதியிருக்கான். அதுல வந்து சொல்றான், முதல்ல சொல்லையில போர் மகளை தழுவினே அப்படின்னா நீ வீரம், வீரத்தை மட்டுமே நீ வச்சிருந்த, உனக்கு சமயோஜித புத்தியோ இல்லையா அப்படி சொன்னேன். போர் மகளை நீ வீரத்தை வைத்திருந்தவன் தான், அதனால புகழ் மகளை நீ தழுவியவன், ஓங்கிய பெரும் புகழ்களெல்லாம் நீ அடைந்தவன். மாற்று கருத்தில்லை. ஆனால் மறுபடி தேவரும் தெரியாத உள்ளத்திலே உறுதி தன்மை வாழ்ந்த அதுவும் வீர பெண்மணி என்று சீதைய மறுபடியும் சொல்லும். உள்ளத்திலே அதான் வந்து எண்ணிய எண்ணிய அந்த குரல் எண்ணியது எண்ணியாண்டு எய்துவர் எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் என்கின்ற அந்த திருக்குறளுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்திருப்பார். அதைத்தான் வந்து பின்னாடி பாரதி உள்ளத்தில்
உறுதியான உள்ள வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் அப்படின்னு வந்து அந்த கருத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டார். அவன் சொல்றான் மறுபடி போர் அப்படி உறுதியான தெய்வ கற்பு கொண்ட இவரை வீர பெண்மணியே நீ வந்து தவறா நினைச்சதுனாலவே நீ வந்து இந்த மடிஞ்சிட்ட, உனக்கு புத்தி குரலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி ஒரு சொல்ல போறேன் பாருங்க. உயிர் பீத்து பழிபொண்ட பித்தா அப்படின்னா பித்தான்னு சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு நான் டிக்ஷனரியை பார்த்தேன். பித்தன் என்ன என்ன சொல்றேன், பித்தன் டிக்ஷனரியை பார்த்தோம்னா ஒரு டிக்ஷனரியை போட்டிருக்கு சிவபெருமான் அப்படி போட்டு பித்தா பிரேசோடி பெருமானி அருளாள எத்தான உணவியை மறவாது நினைக்கின்றேன். சுந்தரர் சுந்தரர் பாட்டு சுந்தரர் சிவபெருமான் மடிந்து கிடப்பவன் ராவணன் அவன் சிவபெருமானா இருக்காது. அப்புறம் இன்னொரு டிக்ஷனரியை பார்த்தேன், ஒரே டிக்ஷனரியை போடல, அது பைத்தியக்காரன்னு போட்டுருச்சு. பித்தா பித்தன் அப்படின்னா பைத்தியக்காரன், இனம் கிடக்கிறவன் பைத்தியக்காரன் கிடையாது, மாவரும் ஊரல் இனம் கிடக்கிற அது இல்லையே அப்படின்ட்டு இன்னொரு டிக்ஷனரி அதுல போட்டிருக்கு முட்டாள்னு போட்டிருக்கு. ஆகவே உனக்கு வீரத்தை மட்டுமே நீ வைத்துக் கொண்டவன் சமயோஜித புத்தி இல்லாத முட்டா செயலி என்று சொல்லி தன் அண்ணனை சொன்னவன் விபீஷணன். ஆகவே வீரம் மட்டும் இருந்தார் அல்லது வீரத்தை பற்றி பேசுகிறவர்கள் நீங்களும் அவன் சொன்னது போலவே ரொம்ப முக்கியமானது. நான் சொல்லல, கம்பம் சொல்றேன் மறுபடியும் புத்தி கூர்மை இல்லாம பகுத்தறிவு இல்லாம வெறும் வீரம் மட்டும் இருந்துச்சுன்னா நீ பார்வை மண்ணை மண்ணில இறக்கி இறையை விடுவாய் செத்து விடுவாய். கம்பன் சொல்ற நான் சொல்லல, அப்படி சொல்லிய கம்பன் மீண்டும் வந்து கம்பராமாயணத்தை ரொம்ப ஆழ்ந்து படிச்சா வீரம்னா தேவையே இல்லை என்று தசரதன் மிகப்பெரிய வீரம் சொன்ன தசரதன் மிகப்பெரிய வீரம் அவன் வீரமே சமயோஜித புத்தி இல்லாதவன் அந்த செஞ்சு ஆகணும்ன்றதுனாலதான் வந்து கையை கூப்பிடுறான். கையை சமயோஜித புத்தி உள்ளவன் ஏன் வந்து ஒற்றை விரலால தட்ட விரலால உட்பாத்தினால பேர நீங்க சொன்னீங்களே அது உட்பாத்தினது காரணம் இருக்கு ரெண்டு வாரம் கேட்கறதுக்கு சும்மா இல்ல அவன் உட்பாட்டிட்டு கணவனுக்காக பேசாம இருந்துட்டு வந்தானே ரெண்டு வாரத்தை வாங்குறதுக்கு புத்தி கூர்மை உள்ளவ அதனாலதான் பிரிவு என்பது கம்பராமாயணத்துல வீரத்தை முதன்மையாக எண்ணியவர்கள் எல்லாம் பிரிவின் துயரில் ஆழ்த்தப்பட்டிருக்காங்க. கடவுள் அவர்களை குறிச்சுக்கோங்க. பூரா பிரிவின் துயர் நீங்க வீரத்தை ஏன் வந்து நான் சொல்றேனே வாலி நீங்க பாஸ்கரன் ஐயா ரொம்ப முக்கியம். வாலி வந்து தன் வீரத்தை சமயோஜித புத்தி இல்லாதா வாலியில் ஒரு கவிதை படிச்சதுக்கு பேசுறாங்க வாலியில் ஒரு கவிதை படிச்சதுக்கு இவ்வளவு தங்கடையா இல்ல ரொம்ப வீரமா படிச்சாரு. அந்த வாலி ரொம்ப வீரமானவன் வீரமானவன் பாதி பழம் வந்துடும் ரொம்ப வீரன் ஆனா சமயோஜித புத்தி இல்லாதவே ரொம்ப முக்கியமானது. சொல்றான் நான் அவனை ஒரே அடியில் இதோடு நிரந்தர நித்திரை கொடுத்து வருகிறேன் என் தம்பிக்கு சுக்ரீவனுக்கு என்று சொல்லி புறப்படலாம். தாரை சொல்லுகின்றார் ஏய் போகாத சமயோஜித புத்தி எதை செயல்படுது தடுக்கிறா மனைவி ஆனா கேட்கல என் வீரத்தையே நான் நம்பி போறேன் என விடு அப்படின்னு போனேன் செத்தேன் கடைசியில. வீரத்தை யாரெல்லாம் நம்பி போறா விட செத்துறாங்க கம்பன் சொல்றேன் நான் சொல்லல. ஆகவே வந்து இது மட்டும் இல்ல பல இடங்கள் வாயு வதைப்படலத்துல பாக்கலாம் நீங்க அது மட்டும் இல்ல இந்த கல்லாய் மாறிய அகலி அந்த கல்லாய் மாறிய மாறுவதற்கு காரணமான கௌதம முனிவர் சாபத்தினால சமயோஜித புத்தி இல்லாம அதிகாரத்தினால அவனுடைய வீரத்தை காட்டுவதற்காக ஒரு பெண்ணை கல்லாகவே மாத்திட்டான். ஆனால் மாத்தினால எத்தனையோ அந்த கல் மேல எத்தனையோ பாடங்கள் பட்டிருக்கு எழுந்திருக்கல. ஆனால் சமயோஜித புத்தியும் பிற துன்பத்தை தன் துன்பம் போல் ஏற்றுக்கொண்ட ராமனும் ராமன் பிறருடைய உயிரை தன் உயிர் போல் பாதுகாத்து வளர்த்த அருளாளரான ராமனுடைய பாதம் பட்டு எழுந்திருக்கு. வேறாவது பெரிய வீரனுடைய பாதம் பட்டு எழுந்திருக்கிறார பெண்ணாய் இதுல வந்து பெண்ணியத்தை கூட கம்பரான் கம்பன் சொல்லுகின்றான். உள்ளத்தில் உள்ள
எந்த அருளாளனாக இருப்பவன் தான் உண்மையான பெண்ணுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று கண்டன் சொல்லியவன் சாதாரணம் கிடையாது. ஆகவே இதை போன்று பல இடங்கள்ல சொல்லலாம். நீங்க ராவணன் ராமன் யுத்த காலத்துல போர் புரியல, மாயப்படையவரே ஏறி வீரத்தை கலப்பான் வந்து ராவணன் தன் ரத்தம் சிந்து இடங்கள் எல்லாம் அரக்கர்கள் எழுவார்கள். ஆனால் அந்த படையவே ராமன் எதை கொண்டு வீழ்த்தினான் என்று போட்டீங்கன்னா ஞானப்படை என்று ஒன்று அனுப்பினான், அனுப்பி அதை வீழ்த்தினான் என்று சொல்லுகின்றார். இறுதியாக ஒன்று நான் சொல்றேன், ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்றாங்க. அப்ப எல்லாரும் வெற்றி இப்ப வெற்றிக்கு உதவியவர்கள் எல்லாரும் வர்றாங்க. வந்த உடனே 31 கோடி தேவர்களும் உங்களுக்கு என்ன வேணும் ஒரு வேலை வேணும் அப்படின்னு ராமன் சொல்லல. ராமன் சொல்லுகின்றான், சமயோஜித புத்தி செயல்படுத்துறான் அந்த இடத்துல சொல்லுகின்றான், எனக்காக உயிரை விட்டு இந்த வானரங்களை நீங்கள் எழுப்பி தர வேண்டும், அவர்கள் வாழ்கின்ற அந்த மலைகளை உருவாக்கி தர வேண்டும், அந்த மலைகளிலே அந்த வானரங்கள் சாப்பிடுவதற்கு காய்கறிகளை உருவாக்கி தர வேண்டும், அந்த வானரங்கள் காய்கறிகளை உணவு அருந்திவிட்டு தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக வட்டாத ஜீவநதிகள் வேண்டும் என்று சமயோஜித புத்தியத்தை கேட்டேன். அதே இது நீங்க போய் வேற ஆட்டு கேட்டிருந்தா எனக்கு அந்த வாணி கேட்டது மாதிரியா தாலிப்பழம் வந்துடணும் இப்படித்தான் கேட்பாங்க. ஆகவே வந்து வீரம் என்பது அழித்து ஒழிக்கக்கூடியது நடுவரவர்கள், அது ஆக்க சக்திக்கு ஒரு உரியது கிடையாது. புத்தி கூர்மை என்பது காக்கும் ஒரு கடவுள் போன்றது, பகுத்தறிவை கொண்டுதான் மனிதன் இயங்க வேண்டும் என்று சொல்லி கம்பன் பல இடத்துல வச்சிருந்தான். ஆகவே மீண்டும் சொல்றேன், வீரம் என்பது பரிசோதிக்கத்தக்கது. போட்டியில நீர வந்து குத்துச்சண்டை வச்சு யாருக்கு பலமானாலும் வீரம் என்று கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சமயோஜித புத்தி பரிசோதனைக்கு உட்பட்டது கிடையாது. ஆகவே நீங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் விவேகம் என்றே நீங்கள் தீர்ப்பளிக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் என்று